ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஃபுட் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுண்டைக்காய் புளி குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுண்டைக்காவை இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு தூசி இல்லாமல் வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நசுக்கி தான் செய்ய போகிறோம். இதுவும் கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான். இது வந்து நசுக்கினா உடனே தண்ணியில் போட்டுடணும், இல்லைன்னா கருப்பாகிடும். இப்போ இதை வந்து நசுக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இது மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு அழுத்துறது, இது வந்து மிளகு சீரகம் குத்துறது தான், நசுக்கிறது தான். இது இதில் வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் தனியாக போட்டுட்டு இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி ரெண்டாக பிறந்ததுன்னா போதும், உள்ளே இருக்க விதெல்லாம் ஃபுல்லாக வர தேவையில்ல, லைட்டாக அந்த மாதிரி வந்ததுனாலே போதும். இதை எல்லாத்தையும் நசுக்கிட்டு தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போது இந்த மாதிரி நசுக்கிட்டு எல்லாத்தையும் தண்ணியில் சேர்த்துருங்க. இது வந்து தண்ணியில் சேர்க்கலன்னா ஒரு மாதிரி கருப்பாக கலர் மாறிடும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சா பச்சையாகவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும், தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்க தக்காளியும் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ வந்து நம்ம நசுக்கி வச்சுருக்க சுண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம். பாருங்க தண்ணியில் போட்டதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சையாகவே இருக்குது. நல்லா சேர்த்துடலாம். தண்ணியில் போடலைன்னா ஒரு மாதிரி கருப்பாக கலர் மாறிடும், அதுக்காக தான் நம்ம தண்ணியில் போடுறோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். பாருங்க இப்போ நல்லா அந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு உப்பு சேர்த்து வதக்கினா கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லா வதங்கும். ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி விட்டு விட்டு நல்லா வதக்குங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்க சுண்டக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. முன்னாடி இருந்த கிரீன் கலரை விட கொஞ்சம் கலர் எல்லாம் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டுருங்க. இப்போ வந்து இது கூடவே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி கலக்கும்போது பார்த்தீங்கன்னா அடியில் கொஞ்சம் நல்லா பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ நல்லா இதை வந்து கலந்துக்கலாம்.
ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க இப்ப அடியில வந்து லைட்டா புடிக்க ஆரம்பிக்கும். அதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம், சும்மா கொஞ்சமா சேர்த்தா போதும். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டீங்கன்னா அடி பிடிக்காது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வித்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் இல்ல ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே இந்த தண்ணியில நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் புளியை சேர்த்துடலாம். பாருங்க இப்ப ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விடுங்க, ஏன்னா அடியில வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால கிளறி விடுங்க. இப்ப வந்து நம்ம புளி கரைசல இதெல்லாம் சேர்த்துடலாம். பெரிய எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதை நல்லா கரைச்சிட்டு இதெல்லாம் சேர்த்துடலாம். புளி கரைசலை சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க இப்ப தண்ணி நல்லா சேர்த்தாச்சு. புளிக்குழம்புக்கு எப்பவுமே புளி கொஞ்சம் அதிகமா இருந்தா தான் நல்லா இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இது இப்ப நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரணும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா தனியா சுண்டி வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த சுண்டைக்காய்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வேகணும், அந்த அளவுக்கு நல்லா வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆகட்டும், நல்லா வேகட்டும். பாருங்க குழம்பெல்லாம் நல்லா சுண்டிருச்சு, முன்னாடியே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப கருவேப்பிலைய இந்த மாதிரி ரெண்டா கிள்ளிட்டு சேர்த்துடுறேங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுனா ஆறிடுச்சுன்னா என்ன திக்காகும், எனக்கு இந்த அளவுக்கே போதும். இது புளிக்குழம்பு எப்பவுமே அப்பவே வச்சு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும் போதுதான் அதோட டேஸ்ட் என்ன அதிகமாகும். ஸோ அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாய் ஃபுட் ஃபேக்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.